நில்ல வை கொண்டு வா கட்டி நில் கட்டி வை. என்னடா இவன் சம்பந்தம் இல்லாம பாட்டு பாடுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு பாட்டு வந்து ஒரு நிலா சம்பந்தப்பட்ட பாட்டு. அதாவது நிலா கண்ணுக்கு தெரியுதுன்னு நிலாக்காக நான் மட்டும் இந்த பாட்டு பாடல, நிலா சம்பந்தப்பட்ட ஒரு சீரியல். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு ஹிந்தி சீரியலை தான் இன்னைக்கு நம்ம வச்சு செய்ய போறோம். இந்த சீரியல்ல வந்து இந்த டைரக்டர் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்துட்டு இஸ்ரோவா இருக்கட்டும் நாசாவா இருக்கட்டும் இவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகணும், இந்த சீரியலை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நாடகம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம், வீடியோக்குள்ளார போலாம். ஓகே ரைட். ஓகே जो भी इस चांद का टुकड़ा सबसे पहले यहाँ पे लेके आएगा वो मेरा शौहर बनेगा. चांद का टुकड़ा मतलब அதாவது சந்த் கா துக்டா அப்படின்னு இவங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அவங்களோட ஆசையை சொல்றாங்க. அது என்ன ஆசைன்னா, அதாவது நிலாவை புடிச்சு என் கிட்ட கொண்டு வா. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது, இது ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாங்க, ஏதோ காமெடி டைலாக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா கோபம் அடைஞ்ச ஹீரோ கயிறு வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னு பாப்போம். நிலா மேலே ஒரு கயிறை போட்டீங்க, ஏதோ வளைய வீசுற மாதிரி நிலாவை போட்டு கட்டிவிட்டானே. வீட்டுல காண்பது கடவா இல்லை நடவா, என்னது என்னது ஆண்டியா கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா ஆவுன்னு சொல்றான். ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நிலாவே கைத்த கட்டி இழுக்கிறீங்க. என்ன ஏதோ பவர் மாதிரிலாம் போது, இவங்க மார்வல் சூப்பர் ஹீரோலாம் தாண்டி போயிடுவாங்க போட்டிருக்கு. ஹீரோயினை பாருங்க, இதெல்லாம் எங்க தான் அந்த ஐடியாலாம் எழுத்தது வருதோ அப்படின்றது சுத்தமாக தெரியல. நிலாவை இவங்க வந்து, அதாவது நீங்க இந்த மார்வல் சீரீஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் மிஞ்சி இவங்க பண்ற ஆக்டிங் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. இழுக்கிற குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஹீரோ வெறி ஆகுறாரு, ஏய் என்னால் இந்த நிலாவை அடித்து நொறுக்க முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி ஆகுறாரு. பாருங்க இங்கே பாருங்க என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இழுக்க முடியலையா, எல்லாம் பொத்திரக்கடியின்னு கீழே விழுந்துட்டாங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கார் எடுத்துகிட்டு கடுப்பாய் கிளம்பிட்டேன். மனுஷ காத்துலயே என்னது சீரியலியா? நிலா கிட்ட நெருங்கிட்டாங்க. ஹீரோ நிலா கிட்ட போனோட சடலில போய் நின்னு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி டக்குன்னு அங்க போய் நிக்கிறாரு. நிலா கிட்ட போய் தெரிஞ்சு போய் சார், ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வல்லியா இருக்கு, அதான் கேக்குறேன். அது இட்லி கீழே எப்படி இருக்கும், மூணு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இப்படி இருக்கு? மனுஷன் நிலா விட்டு எந்திரிச்சிட்டாரு. இந்த ஹாரி பாட்டர் கையில் ஒன்று வச்சிருப்பார்ல, அந்த மந்திரக்கோள் மாதிரி, அந்த மந்திரக்கோள் கையில வச்சுக்கிட்டு ஏதோ சொல்றாரு. நிலாவை போட்டு நொறுக்கிறாரு. ஏய் யாரா அடிக்கலாம், நிலா வேற நொறுங்குது, அங்கங்க பீஸ் பீஸா உழுவுது. வந்த வேலை முடிச்சு மறுபடியும் கீழே கிளம்பிட்டாரு. ஹீரோயினோட ஆசையை நிறைவேற்றி அழகா வந்து லேண்டும் ஆயிட்டாரு. என்ன எங்க இது, மறுபடியும் என்னங்க இதெல்லாம்? ஏய் அதாவது இந்த லாஜிக்கெல்லாம் கூட விட்டுருக்கையா, லாஜிக்கை கூட குழி தோட்டி புதைச்சிருங்க. ஆனால் கார்லேருந்து மேலே ட்ராவல் ஆகி இதெல்லாம் சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கப்பா, எப்படி சீரியலில் என்னென்னமாலாம் க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்கன்னு முடியல. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், பட் இந்த வீடியோ எனக்கு பார்த்த உடனே கண்டிப்பாக உங்ககிட்ட இதை வந்துட்டு சொல்லி இதை வந்து காமிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வீடியோட லாஜிக் எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட அல்ட்ரா மாடல், இதை விட அல்ட்ரா லெவலில் எடுத்த சில இன்னும் சில வீடியோஸ்லாம் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் பாய். திஸ் இஸ் அஜித் மீடியா அவுட்ஸ். பாய் 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 பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம். போகிறது இல்லை, யாருக்கும் போகிறது இல்லை, நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டு போயிடுறேன்.